ஹாய் காய்ஸ், மே மாதம் வேறு ஆரம்பிச்சிச்சு, எங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் கிளம்புற இறந்தால் பரவ சொலகம். இங்கே பார்த்தீங்களா, எங்கள் அம்மா, ஆச்சி, தர்ஷன் மூணு பேர் இப்போ தான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த பரவ சொலகம் எங்கே இருக்குன்னா சேலம் டு நாமக்கல் பைபாஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார் எடுத்து அரை மணி நேரம் கூட இல்லை, அதுக்குள்ளே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்திட்டோம். எங்கள் அப்பா பாருங்க காய்ஸ், காரை அங்கே நிறுத்திட்டு அங்கே நடக்க விட்டுட்டுருக்காரு. சரி, நாங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னே எங்கள் பயணத்தை தொடர்றோம். சாப்பிட்டு முடித்து நம்ம கார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பரவச உலகத்துக்கு ஆன் த வேயில் இருக்கோம். இந்த அவ்வளோதான், என்ன கொஞ்சம் தூரம் தான் பரவச உலகம் வரப்போகுது. காய்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் எதிர்பார்த்த பரவச உலகம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் காரை எடுத்துகிட்டு உள்ளே போய் அங்கே இங்கே என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ நம்ம பரவச உலகத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே என்னென்ன கேம்ஸ் விளாண்டோன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு முதல் டிக்கெட் எடுக்கணும், போய் எடுத்துக்கலாம் காய்ஸ். இங்கே டிக்கெட் அடல்ட்டுக்கு 750 ரூபா வாங்குறாங்க, சில்ட்ரனுக்கு 600 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக ஃபன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணிட்டு போகலாம். நம்ம டிக்கெட் எடுத்தோன்னே இதை ஒன்று கையில் மாட்டிட்டாங்க, நமக்கு எல்லார் கையிலேயே மாட்டி விட்டுட்டாங்க. இது இருந்தால் தான் உள்ளேயே விடுவாங்களாமா. நம்ம உள்ளே போனோன்னே ஆர்டிஃபிஷியல் ரெயினை வச்சு நம்மளை குலுக்கி வச்சிட்றாங்க. அப்பா, இதுவே இவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்கே, உள்ளெல்லாம் போய் பார்த்தோம்னா அப்பா சூப்பராக இருக்கும் காய்ஸ். இதில் வந்து எங்கள் அப்பா இறச்சிட்டு போனார். அங்கே பாருங்கள், இன்னும் நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குது. எங்கள் அம்மா வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் விளையாடுவோம். நாங்கள் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஆச்சியை பாருங்கள் காய்ஸ், எப்படி நீச்சல் அடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்கன்னு. அடுத்து நானும் இதில் வந்தேன் காய்ஸ், செம்ம துணியாகவும் பயமாகவும் இருந்துச்சு. செம்ம ஸ்பீடாக நான் வந்தேன். இன்னும் நாங்கள் நிறையா வாட்டர் கேம்ஸ் விளாண்டோம். அதுக்குள்ளே ஃபோனை லாக்கரில் வச்சுட்டு வந்துட்டோம். அடுத்து நம்ம ட்ரை கேம்ஸ் வந்துட்டோம். எங்கள் அண்ணன் புல் ரைடிங்கில் போயிருக்கான். சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஏறினா, அப்பா செம்ம பயமாக இருந்துச்சு. ஆனால் நானும் கொஞ்சம் தூரம் தாக்கு பிடிச்சேன், எங்கள் அண்ணன் டக்குன்னு விழுந்துட்டான். அடுத்து எங்கள் அப்பா ட்ரை பண்ணி பார்த்தாரு. அப்படியே திரும்பி பார்த்தா குழுமா என்னமோ போயிட்டு இருந்துச்சு. அவங்களை கேட்டோம் கேட்டர்பில்லர் ரைடுன்னாங்க. சரி, அதுலேயும் போய் பார்த்துருவோமே அப்படின்னு போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் டிராகன் கோஸ்டர் போனோம். அது நாங்கள் நினச்சதோட செம்ம ஸ்பீடாக போச்சு. அடுத்து நாங்கள் இல்யூஷன் ரைடு போனோம். அது நம்ம போகிற பிரிட்ஜ் வந்து ஆடாது, ஆனால் சுற்றி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம போகிற பிரிட்ஜு ஆடுற மாதிரியே இருக்கும். ஆனால் செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்படியே நடந்து வரும்போது கேமல் நின்றுச்சு. அங்கே பாருங்கள், நான் எங்கே நிற்கிறேன், அது தலை எங்கே இருக்குன்னு பாருங்களேன். செம்ம ஹைட்டாக இருந்துச்சு. நாங்கள் டைம் இல்லாதனால இந்த கேமல் ரைடு போல. ஒரு நாள் முழுவதும் சுற்றி பார்த்த கலைப்பொருபுறம் இருந்தாலும் மனநிறைவோடு வீடு திரும்பினோம்.